ஹலோ பேஸ் ஐம்பரும் வணக்கம். இப்போ நான் பார்க்க போகிறது மிரட்டோ ரெட் அலர்ட். மக்களே ரெடியாக இருங்க, வானிலை ஆய்வாளர் ஸ்ரீசாந்த் கொடுத்த அப்டேட் இதுதான். சென்னைக்கு அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று ரெட் அலர்ட் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் எவ்வளவு மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்யும், வெள்ள பாதிப்புகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவிச்சிருக்காரு. முக்கியமாக வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்க உள்ளது. ஆரம்பத்திலேயே சென்னையை குறி வச்சுள்ள பருவமழையால் அதிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. நாளைக்கு மிக கனமழை, அதாவது நாளை மறுநாள் அதிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இதன் காரணமாக நாளை மறுநாள் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்து பகுதிகளிலுமே தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. தமிழக அரசு சென்னை மாநகராட்சி சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இதற்கிடையே போன முறை சிக்கியது போல இந்த முறையும் வெள்ளத்தில் உடைமைகளை இழக்கக்கூடாது என்பதில் தங்கள் உடைமைகளை பாதுகாக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க சென்னை மக்கள். முக்கியமாக நாளை மறுநாள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வேளச்சேரி ரயில் நிலைய எதிரில் உள்ள பாலத்தில் கார்களை கொண்டு வந்து நிறுத்த தொடங்கிட்டாங்க பொதுமக்கள். மேம்பாலத்தின் இரு புறங்களிலும் கார்கள் அணிவித்து நிற்குது. கடந்த ஆண்டு பெய்த மழையால் கிட்டத்தட்ட ஒரு வார காலத்துக்கு மழைநீர் வடியாம தேங்கி இருந்ததால பொதுமக்கள் பழுதுபார்க்க லட்சக்கணக்கில் செலவு செஞ்சாங்க. இந்த நிலையில எத்தனை மணி நேரம் மழை பெய்யும், மழை பாதிப்பு கடந்த முறை போல இருக்குமா என்பது குறித்து வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் அப்டேட் கொடுத்திருக்காரு. அவர் கூறுகையில் தெற்கு வங்கக்கடல ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வுப்பகுதி படிப்படியாக வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வட தமிழகம் கரநோக்கி வரும். இதன் காரணமாக கடலோர தமிழகம் முதல், அதாவது டெல்டா பகுதியிலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு இடைப்பட்ட கடலோர பகுதியில் பரவலாக அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதனால பொதுமக்களுக்கு மழை குறித்த முன்னெச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. இந்த வளிமண்டல சுழற்சியானது கிட்டத்தட்ட 24 மணி நேரம், அதாவது வட தமிழகத்துக்கு கிழக்கு பகுதியில் மெதுவான நகர்வு இருக்கு என்பதால ஒரு சில பகுதியில் மிக பலத்த மழையோ அதீத மழையோ எதிர்பார்க்கலாம். இரண்டாவதாக கிழக்கிலிருந்து மேற்காக அரபிக்கடல் நோக்கி நகர உள்ளதால உட்புற பகுதியில் அதிக மழையை எதிர்பார்க்கலாம். சீசனின் முதல் மழை என்பதால வெள்ளத்துக்கான பாதிப்பு மிகவும் குறைவாகத்தான் இருக்க வாய்ப்புள்ளது. இப்போதுதான் சீசன் ஆரம்பித்துள்ளது. இன்னும் 3 மாதங்களில் மழை பெய்யும். அதனால 6 முதல் 12 மணி நேரம் மழை இருக்கும். இதனால குறைந்த அளவிலான நீர் தேங்கும் வாய்ப்பு நிச்சயமா உள்ளது. ஆனால் தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டும். கடந்த சில ஆண்டுகளாகவே அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல இயல்பை விட கடல் வெப்பம் சற்று அதிகமாக உள்ளது. அதனால தான் மிக கனமழையாக பெய்து வருது. அதனால எதிர்பார்த்ததை விட மிக அதிக மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது என்றார் அவரு.